Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Nutri Ninja Blender ஓட review and demo பார்க்க போறோம். இந்த Nutri Ninja வந்து நான் Amazon ல ஆர்டர் பண்ணேன். இதோட விலை பாத்தீங்கன்னா 50 pounds க்கு வாங்குனேன். இது வரும்போது நல்ல ஒரு good packing ல வந்தது. இந்த box ல தான் வந்துச்சு. அது இல்லாம இது கூட என்னென்ன கொடுத்தாங்கன்றத பார்க்கலாம். இந்த packing ல என்னென்ன வந்துச்சுன்னா 900 volt motor வந்துச்சு. இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இது கலரும் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு திக் பேஸா இருக்கு அது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டர் பிளேட் கொடுத்தாங்க இத வச்சு தான் நம்ம ஸ்மூத்திஸ்லாம் பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு ஜார்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஜார்ஸ் வந்து சின்ன ஜார் வந்து 500 ml பெரிய ஜார் பாத்தீங்கன்னா 650 ml அது இல்லாம ரெண்டு சிப் சீல் லிட்ஸ் கொடுத்திருக்காங்க இதுதான் அந்த சிப் சீல் லிட்ஸ் இந்த சிப் சீல் லிட்ஸ் வந்து எதுக்குன்னா ஒன்ஸ் நம்ம இதில் ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ண உடனே இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து க்ளோஸ் பண்ண உடனே இது லீக்கே ஆகாது இது அப்படியே வந்து கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் இல்லைனா இப்போ நம்ம எங்கன்னா ஜிம் போகிறோன்னா கூட இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து ஒரு சிப்பர் மாதிரி இதை ஓப்பன் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் அந்த ஸ்மூத்தி ஒரு மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் லீக்கே ஆகாது இது கூட வேறு என்ன வந்துச்சுன்னா ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க 30 ரெசிபீஸ் இருக்கிற புக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மூத்தி ரெசிபீஸ் மில்க் ஷேக் ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஸ்மூத்திஸ் ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் இதில் இருக்கிறது எல்லாமே ஸோ இது இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக் தான் இதிலே போட்டிருக்கு 30 ரெசிபீஸ் நியூட்ரி நிஞ்சா அது இல்லாமல் என்ன கொடுத்தாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க இது இந்த நியூட்ரி நிஞ்சா எக்ஸ்ட்ராக்டர் வச்சு எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாம் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த மேனுவலில் இருக்குது இந்த நியூட்ரி நிஞ்சா பிராண்ட் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டு இந்த பிளெண்டர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நோன் பிராண்டு அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து எத்தனை பீஸ் வந்திருக்குன்னா 6 பீசஸ் வந்திருக்கு ஒரு மோட்டார் ரெண்டு ஜார் அதுக்கப்புறம் பிளேடு எல்லாமே சேர்த்து டோட்டலாக 6 பீசஸ் இருக்குது இந்த 900 வால்ட் மோட்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது இதோட பேஸும் ரொம்ப சாலிடாக இருக்குது இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இது வந்து ஆடாது நம்ம சில பிளெண்டர்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்மூத்திஸ்லாம் பண்ணும்போது அப்படியே ஆடும் பட் இது ஆடாது ஏன்னா கீழே வந்து நல்ல கிரிப்பாக இருக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஒரு சாலிட் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க கீழேயும் நம்ம கிச்சன் டாப்லேயும் இந்த நியூட்ரி நிஞ்சாவை க்யூட்டாக அழகாக வச்சுக்கலாம் எப்படி ஒரு மிக்சி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதோட ஒயரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு அந்த கேபிளை ட்விஸ்ட் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க பட் இந்த ஒயர் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப குட் குவாலிட்டியாக இருக்குது இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சோன்னா நல்லா ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இதோட பிளேட் பார்த்திங்கன்னா இதில் 4 பிளேட் கொடுத்துருக்காங்க இதில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான பிளேட் ஸோ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா நம்ம கையை கிழிச்சிடும் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது இந்த ஜாரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இதை கீழே போட்டாலும் உடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜார் தான் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஜார்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஷ்வாஷர் சேஃப் நீங்கள் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிக்கலாம் பிளேடையும் வந்து ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம் கிடையாது ரின்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்பப்போ ரின்ஸ் பண்ணி வச்சாலே போதும் இந்த நியூட்ரி நிஞ்சா பிளெண்டர் வச்சு நம்ம ஸ்மூத்தி பண்ணலாம் மில்க் ஷேக் பண்ணலாம் ஃப்ரூட் பஞ்ச் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே பண்ணலாம் இதோட கிரைண்டிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20,000 ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு இது வந்து சுத்தம் இது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஈஸியாக பிளெண்ட் பண்ணும் அது இல்லாமல் ஐஸியும்
வேகமாக வந்து க்ரஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நியூட்ரி நிஞ்சா பிளெண்டருக்கு இருக்குது. வந்து நம்ம ஒரு ஸ்மூத்தியோ ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இதில் பண்ணி குடிக்கும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பண்ணி குடிக்கிற ஸ்மூத்திஸ்லாம். இந்த மாடல் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கிடையாது, சில மாடல்ஸ் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது சுத்தும். பட் வந்து இந்த மாடலில் வந்து நம்ம மிக்ஸியை ஜாரை மேலே நம்ம எப்படி பிடிச்சிக்கணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கணும், நம்ம கையை ரிலீஸ் பண்ணோன்னா அது ஸ்டாப் ஆகிடும். நான் இந்த நியூட்ரி நிஞ்சாவை நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு பேச்சுலராகவும் இருக்கட்டும், இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வீட்லேயே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்மூத்தி பண்ணி குடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு 7:00 ஒரு ஸ்மூத்தி குடித்தோம்னா டில் 11:00 வரைக்கும் நம்ம ஸ்டொமக் வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும், அது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த நியூட்ரி நிஞ்சா வந்து மற்ற பிளெண்டர் மாதிரி கிடையாது, ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான பிளெண்டர், ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப லிக்விடாகவும். நம்ம இப்போ கடையில் போய் ஒரு ஹோட்டலில் நம்ம எப்படி ஒரு ஸ்மூத்தி ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்களோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்து. இந்த நியூட்ரி நிஞ்சா வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட்டு, ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கலாம், அது இல்லாமல் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் இப்போ ஸ்மூத்திலாம் பண்ணி குடித்தோம்னா. இப்போ வந்து இந்த நியூட்ரி நிஞ்சா வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பனானா மில்க் ஷேக் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த நியூட்ரி நிஞ்சா வச்சு. இப்போ நான் இதில் சின்ன ஜார் எடுத்திருக்கேன், அதை ரின்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பனானாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மில்க் ஊற்றலாம். இப்போதைக்கு எங்கிட்ட வந்து ஆல்மண்ட் மில்க் இருக்குது, ஸோ ஆல்மண்ட் மில்க் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ ஸ்மூத்தி பண்ணாலும் இந்த லெவல் இந்த மார்க் வரைக்கும் தான் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும், அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் இது ரொட்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த மேக்ஸிமம் லைன் வரைக்கும் தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சுகருக்கு பதில் ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பிளேடை வந்து இப்படி போட்டு ட்விஸ்ட் பண்ணி நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கணும். இப்போ இதை இன்வெர்ட் பொசிஷனில் வச்சு இப்படி பண்ணோம்னா ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும், ஸோ தட் இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணால் போதும், இது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணால் திருப்பி ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஒரு பனானா ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. கம்மியான டைமில் ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் போகிறவங்க அழகாக இந்த மாதிரி பண்ணி நான் அந்த சிப்ஸி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஆஃபீஸ் கூட இதை பேக்கில் வச்சு எடுத்து போகலாம், ஜிம்முக்கு கூட இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். வேணுன்ற டைமில் இப்படி ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்து இந்த குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இது பார்க்கும்போதே அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு. இதுல ஸ்மூத்திஸ் மட்டும் கிடையாது, கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸஸ்லாம் கூட பண்ணலாம், வெஜிடபிள் ஸ்மூத்திஸ்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா கூட வந்துட்டு இதுல ஒரு லெமன் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். லெமன் ஜூஸ் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நியூட்ரி நிஞ்சாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, பட் அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் விலை அதிகம். வந்து இந்த நியூட்ரி நிஞ்சாலே பேசிக் மாடல் தான் வாங்கியிருக்கேன். இது போதும் வந்து நம்ம ஜூஸஸ் ஸ்மூத்திஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த பிளெண்டர் போதும். சில நியூட்ரி நிஞ்சா மாடலில் வந்து ரெண்டு பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிளேட்லாம் தேவையில்லை, இந்த ஒரு பிளேட் வச்சே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜார் சின்ன ஜாரும் பெரிய ஜாரும் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த நியூட்ரி நிஞ்சா வாங்கணுன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்,
நீங்கள் தாராளமாக போய் வாங்கிக்கலாம். பட் இப்போ வந்து ப்ரைஸ் அதிகப்படுத்திட்டாங்க. நான் வாங்கும்போது 50 pounds தான் இருந்தது, இப்போ வந்து 69 pounds ஆக்கியிருக்காங்க அமேசானில். அது இல்லாமல் வந்துட்டு போன மந்த் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தாங்க டெஸ்கோ டைரக்ட்ன்ற வெப்சைட்டில், அதே ப்ரைஸ்க்கு வாங்கினாங்க 50 pounds. பட் அவங்க வாங்கினது வந்து மெட்டாலிக் சில்வர் கலர். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.